தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயின்ஸ் ராம்ஜி ஸ்வாமிஜிஸ் ஆஸ்ட்ராலஜி சென்டர். சொல்லுங்க பந்து எத்தனை பந்தயம் ஜெயிச்சிருப்பீங்க? நாலு நாலஞ்சு பந்தயம் வாங்கிடுவோம். ஒரே புறா விட்டு மூணு பந்தயம் வாங்குவேன். ஒரே புறா மூணு பந்தயம், மூணு பிரைஸ். பந்தயம் ஜெயிக்கிறதுனா எப்படி என்ன அர்த்தம்? காலைல ஏழு மணி கரணப்புறம் வந்து ஏழு மணி விட்டு பன்னெண்டு மணி டைம், அஞ்சு மணி நேரம். சாதா புறாங்கிறது காலைல ஏழு மணிக்கு விட்டு ரெண்டு மணி, ரெண்டு மணிக்கு மேலே பிறந்தாலும் பிரைஸ் டயத்தை முடிக்கணும். ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து பறந்துட்டே இருக்கும். ஒரே இடத்துல பறக்குதா இல்லை வழியே போகும்? வழியே போகும். வேற எங்கேயாவது போயிட்டு ரெஸ்ட் எடுத்து வந்துச்சுன்னா நமக்கு அவுட்டு. அது எப்படி தெரியும் நமக்கு? அது தெரியும், யாரோ ஒரு ஆள் பார்த்து சொல்லிடுவாங்க. அடையாளம் சாயம் அடிப்போம். மாதத்துக்கு எவ்வளோ வருமானம்? மாதத்துக்கு கிட்டத்தட்ட புறா சம்பாதிப்போம், ஒரே சம்பாதிப்பாங்க. ஒரு புறா ஐயாயிரரூவாய்க்கு விற்கலாம். ஐயாயிரத்துக்கு ஒரு புறா விற்கணும்னா அது எவ்வளோ என்னென்ன குவாலிட்டிலாம் இருக்கும்? அந்த புறா வந்து பார்த்தாலே அவங்க புறா பார்க்குற ஆளுக்கு தெரியும். பார்த்தாலே அந்த புறா கேட்பாங்க. இப்போ எனக்கு தெரியாதுல்ல புறா பார்க்குறதுக்கு, எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி ஒரு புறா பார்க்கணும்னு. எப்படி பார்க்க ஒரு புறா எடுத்து கொடுங்க. இந்த பந்து இந்த புறா மூணு வருஷம் பிடிச்சி இதை புறா பிடிங்க. மூணு வருஷம் பிரேஸ் ஆகணும் தொடர்ந்து. ஓகே காட்டுங்க பிடிங்க. ஆ மூணு வருஷம் ஜெயிச்சேன். ஜெயிச்சு எப்படி பார்த்தோன்னே எப்படி முடிவு பண்ணுவீங்க வாங்கலாமா? இது அவங்க புறாக்காரங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்கள் சொல்லுங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ கண்ணை பார்த்தாலே அவங்க சொல்லி போடுவாங்க இது பறக்கும் பறக்காதுன்னு. கண்ணை பார்த்தே கண்டு, கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சாங்க பறக்கும் பறக்காது. ஆ எப்படி கண் ஏதாவது கலர் வச்சு சொல்லுவீங்களா? கண் சப்ளாக இருக்கும். ரெண்டாவது பறக்க விட்டு பார்ப்பாங்க என்ன டைம் வருது என்னன்னு. டைம் கூட வந்தால் வச்சுருப்பாங்க, டைம் கம்மியாக இருந்தால் வித்துருவாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. டைம் கூட வரணும், கூட பிறந்தாலும் வச்சுப்பாங்க. ஓ சரி சரி சரி. அது ஆறு மணி அஞ்சு மணி பறக்கணும் சாயந்தரம். ஓகே காலைல தூக்கி விட்டோம் அந்த டைம் அண்டா வச்சுக்குவாங்க நல்ல புறா. கம்மி டைம் பறக்கலாம் விற்றுருவாங்க. எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு பார்ப்பாங்க. டைம் கூட இருந்தால் தான் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஓகே அதாவது பந்தயத்துக்கு தகுதியான புறா அந்த புறா மட்டும்தான். ரெக்கையெல்லாம் எப்போ கட் பண்ணுவீங்க? ரெக்கை பந்தயம் முடிஞ்சானே கட் பண்ணிடும். பந்தயம் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே. ஓகே ஓகே. இதுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் இந்த புறாக்கு? இது நாலு வயசு இருக்கும். நாலு வயசு, நாலு வருஷத்துக்கு புறா. அதுக்கு மேலே கண்டுபிடிப்பீங்க? அது தெரியும் புறா வச்சிருக்காங்க. நீங்கள் வளர்க்குறது வளர்க்குறாங்க தெரியும். இப்போ மேலே பறக்க விடலாமா? இது கீழே தான் போகும். ரெக்கை வெட்டிருக்கு. ஓ வெட்டினது? ஆ வெட்டினது. இது ரெக்கை கொடுக்கல வந்துருக்கும். ஓ ஓகே ஓகே. இது ரெக்கை தோராயிரமாக எவ்வளோ நாள் ஆகும் வளர்கிறதுக்கு? இது ஒரு மாதம் வரும். ஒரு மாதத்தில் வளர்ந்துடும். ஒரு மாதம் வந்துடும். ஓகே. அடுத்த பந்தயம் எப்போ? அடுத்த பந்தயம் என்ன இப்போ இந்த மாதம் கடைசியில் வருது. முப்பது முப்பத்தொன்று. ஓகே ஓகே. புறாலாம் சண்டை போடுவோம். இத்தனை புறாலாம் இருக்குது. ஆமாம் சண்டை போடுவோம், உணர்வு ஒன்று அடிச்சுக்கும். ஓகே ஓகே. வெயில் காலத்தில் என்ன பண்ணுவீங்க புறாவுக்கு? நமக்கே இவ்வளோ வைக்கையாக இருக்குது. வெயில் காலத்தில் தண்ணியை தெளிச்சு விடுவோம் கூலிங்க்கு. சாப்பாடுலாம் எப்படி? சாப்பாடு கம்பு, அரிசி, கோதுமை, போட்டுக்கடலை, குத்துக்கடலை, சோறு எல்லாமே அந்த மாதிரி. சில பேர்லாம் சும்மா படத்துலலாம் பார்த்துருக்கோம், நாக்கில் வச்சு கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுப்போம். அப்படியும் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். பழக்கம் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் இது இப்போ கையில் போட்டுக்கல கொடுத்தா கையில் கொடுத்தாதீங்க. கையில் கொடுத்தாலே சாப்பிடும். கையில் கொடுத்தாதீங்க. எனக்காக யோசிச்சிருக்கீங்களா இத்தனை பூரா மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா? கஷ்டம் தான் வேணும்ட்டு தான் வச்சுருக்கோம். கஷ்டப்பட்டு பார்க்கணும். வேணும்னே கஷ்டப்படுறீங்க? ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க? இவன் ஆர்வம் இருக்குது இதில் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும். புறா பிடிச்சிருக்கோம், புறா பிடிச்சிருக்கு. இதே பழப்பாக இருக்கும். இதில் எவ்வளோ சம்பாத்தியம், எவ்வளோ வருமானம் வரும் உங்களுக்கு? இதில் ஒரு புறா ஒன்று முந்நூறுரூவாய்க்கு விற்கலாம் பட்டாங்க. ஆ பெரிய புறா ஜோடி ஆயிரரூவா ரெண்டாயிரூவா விற்கலாம். ஓகே வாங்க வராங்களா? வாங்க வரோம். புறாவை மட்டுமே நம்பி இருக்க முடியுமா நம்மளால? இருக்கலாமா? இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு புறா வளர்க்கணும் ஆசைலாம் இருக்கும். உங்களை பார்த்துட்டு நிறைய புறா அவங்களும் வளர்க்குறாங்க கூண்டில் வச்சு. அது மட்டுமே பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? இருக்கலாம். அது மாதிரி இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க அது மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த புறா வளர்க்க என்ன மாதிரி கஷ்டத்தில் ஃபேஸ் பண்ணுறீங்க? வேலைக்கும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. உடம்பு சரியில்லைனாலும் எழுந்து அடைக்கணும். இல்லை பார்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் தான் பார்த்து ஒரு கை அளவு போதுமா புறாக்கு? சாப்பாடு அளவுலாம் எப்படி? அதுக்கே தெரியும். திங்கிறது நீங்க அப்புறம் பெட்டிக்கு வந்துடும், தின்னு முடிச்சோடனே அடைய வந்துடும்.
நாட்டுப்புறாட்டுங்க நாட்டுப்புறாக்கும் அது எப்படி புரிய வைப்பீங்கன்னு கேக்குறேன் புறாக்கு டைவ் அடிக்கும் ஏன்னா புறானா பறக்கதா செய்யும் டைவ்ல அப்படி சொல்லி குடுக்குறீங்க டைவ் அதாவே அடிக்கும் அதுவே அடிக்கும் அதோட குணம் அதுவே அடிக்கும் ஓ எத்தனை டைவ் அடிக்குதுன்னு பாப்பீங்களா ஒரு டைவ் அடிச்சாலே போதும் பந்தத்துக்கு ஒரு டைவ் மாறி படம் பாத்தீங்களா புடிச்சதா உங்களுக்கு புறாவை பத்தி எடுத்துப்பாங்க படம் கரெக்ட்டா காமிச்சிருக்காங்களா படத்துல இல்லனா கரெக்ட்டாங்களா அதுல பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை இந்த பறக்க வரப்ப டைவ் அடிக்கிறப்ப ஒரு ஆள் அடிக்கலன்னு சொல்லி கரண அடிக்கிறது தப்பா அடிச்சிச்சுன்னு சொல்லி பிரச்சனை நடக்கும் மருந்து போடுவோம் ஒண்ணு காசு போட்டா போறான்னு ஆனதே போய் 6000 கொடுத்தாங்க வேலைக்கு தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ் ராம்ஜி சுவாமிஜிஸ் ஆஸ்ட்ராலஜி சென்டர்.